அமுதே தமிழே அழகிய எனதுயிரே அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தமிழீந்த சொல் ஆக்சிஜன் என்னும் ஆங்கில சொல் இதற்கு வேறான தமிழ்சொல் ஆசுகன் என்ற காற்றை குறிக்கும் சொல்லாகும் ஆசுகன் என்றால் தமிழில் காற்று சூரியன் என்றும் பொருள் பெறுகிறது ஆக்சிஜன் என்ற இந்த ஆங்கில சொல்லானது பிரெஞ்சு சொல்லான ஆக்சிஜன் என்ற சொல்லிலிருந்து கடன் வாங்கப்பட்ட சொல்லாக அறியப்படுகிறது இந்த பிரெஞ்சு சொல்லான ஆக்சிஜன் என்ற சொல்லும் கிரேக்க சொல்லான ஆக்சிகனோ என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாக அறியப்படுகிறது ஆக்சிகனோ என்ற இந்த கிரேக்க சொல்லை பிரெஞ்சுக்காரர்கள்தான் பதம் பிரித்து பார்த்துள்ளனர் காரணம் அமிலத்தை அதாவது ஆசிட் என்று அழைக்கப்படும் பொருளை உருவாக்கும் மூலப்பொருள் என்று கருதியுள்ளனர் அதனாலேயே ஆக்சிஜனோஸ் என்ற கிரேக்க சொல்லை ஆக்சஸ் ஷார்ப் என்றும் கெனோஸ் கிவிங் பர்த் என்றும் பொருள் பிரித்து பார்த்துள்ளனர் ஆக்சிஜன் தான் அமிலங்களை உருவாக்குகிறது என்ற கண்ணோட்டத்தில் பார்த்ததால் ஆக்சிஜன் அமிலத்திற்கு உயிர் கொடுக்கிறது என்ற பொருளில் அவர்கள் அதை பதம் பிரித்து பார்த்துள்ளனர் அதாவது ஆக்சிஜன் என்ற உயிர்காற்று அமிலங்களை உருவாக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கூறிவிட்டனர் ஆக இவர்கள் ஆக்சிஜன் என்ற சொல்லை பதம் பிரித்த கூறே தவறாகிவிடுகிறது மேலும் என்ற இந்த சொல்லானது கிரேக்க பிறந்ததாக குறிப்பிட்டிருந்தாலும் அந்த கிரேக்க சொல் எக் என்ற இந்தோ ஐரோப்பிய சொல்லிலிருந்து பிறந்ததாக குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த எக் என்ற சொல்லை குறித்து பார்த்தோமே ஆனால் அதற்கு பி ஷார் ரைஸ் டு என்று பொருள் கொடுத்துள்ளனர் இந்த எக் என்ற சொல் நம்முடைய தமிழ்ச்சொல்லான எக்கு எட்டு எட்டி என்ற சொல்லின் பொருளுடன் வருகிறது மேலும் இட் இஸ் தி ஹைப்போதிகல் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொவைடெட் பை கிரீக் அக்ரோஸ் என்றும் கொடுத்துள்ளனர் அதாவது ஹைப்போதிகல் என்ற வார்த்தையின் மூலம் கற்பனையானதாகவும் இருக்கலாம் உண்மை அல்லாமலும் இருக்கலாம் என்ற கூற்றின்படி என்ற புரோட்டோ இந்தோ ஐரோப்பிய சொல்லை இவர்கள் பொருள் கொண்டுள்ளனர் ஆக ஆக்சிஜன் என்ற சொல்லின் மூலம் இவர்களுக்கு புரியவும் தெரியவும் இல்லை ஆசு என்ற தமிழ்ச்சொல்லானது சொல்லானது உடனே வேகமான கேள் என்னும் பொருள் பெறுகிறது என்பதை ஆஸ்க் என்னும் காணொளி வாயிலாக நாம் கண்டோம் ஆசுகம் என்ற சொல்லிற்கு என்று கொடுத்துள்ளனர் அதாவது வேகமாக கடந்து செல்லக்கூடிய காற்று என்று கொடுத்துள்ளனர் வேகமாக வீசினாலும் நிலப்பரப்பில் வீசும் காற்று தானே அடுத்து ஆசு என்ற சொல் காற்றையும் குறிக்கிறது என்பதை உறுதிப்படுத்த ஆசு வாசம் என்னும் தமிழ்ச்சொல்லின் பொருளை பார்ப்போம் ஆசுவாசம் என்பதற்கு ஆறுதல் நிம்மதி இழைப்பாறுதல் என்று தமிழில் பொருள் கொடுத்துள்ளனர் அதையே ஆங்கிலத்தில் ரிலீஃப் கான்சலேஷன் டேக்கிங் பிரத் என்றும் பொருள் கொடுத்துள்ளனர் அதாவது ஆசுவாசம் என்றால் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு இழைப்பாறுவது ஆசுவாசம் போன்ற சொற்களில் வரும் ஆசு என்ற சொல் நம் உயிர்காற்றை குறித்த சொல்லே ஆகும் ஆசுகன் என்று ஆண்பால் விகுதியோடு வரும் இத்தமிழ் சொல்லே கிரேக்கத்தில் ஆக்சுகன் ஆக்சுகனோஸ் என்று அறியப்பட்டு பிரெஞ்சு ஆங்கிலம் கடந்து ஆக்சிஜன் என்று ஆகியுள்ளது எல்லாம் தமிழே நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம் இதை முறியடிக்க தமிழ் படிப்போம் நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம் தமிழா <THAMILA>, தொலைந்த நாட்களை விடுப்போம் விழித்துக் இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம் நம் அமுத தமிழ் தமிழ்ச்சொற்களையே பேசுவோம் தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம் இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள் அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன் நன்றி